हेलो फ्रेंड्स, वेलकम टू शा किचन एंड व्लॉग्स। இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வீட்லயே கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி, வெறும் மூணே மூணு இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல அரை லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இந்த பால் வந்து நல்ல கெட்டி ஆகுற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போறோம். அடி பிடிச்சிராம ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் இப்ப வந்து நல்லா பொங்கி வந்திருச்சு. சோ ஒரு ஸ்பூன் வச்சு நான் இத mix பண்ணி விட்டுக்கிட்டே இருக்க போறேன். அடி பிடிச்சிர கூடாது. அரை லிட்டர் பாலுக்கு 1 கப் sugar சேக்கறேன். நீங்க உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க sugar சேர்த்துக்கலாம். 1 கப்ல இருந்து 1.5 கப் sugar கூட நீங்க சேர்த்துக்கலாம். sugar சேர்த்த பிறகு நல்லா mix பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். சோ லோ flameல வச்சு ஒரு 10 to 15 minutes இத கொதிக்க விடணும். நீங்க என்னோட சேனலை first time பார்க்கறதா இருந்தா மறக்காம கீழ இருக்க red color subscribe பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. அப்பதான் நான் future-ல update பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு notification ஆ வரும். நீங்களும் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நீங்க என்னோட ரெசிபீஸை ட்ரை பண்றதா இருந்தா ட்ரை பண்ணி என்னோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அதை என்னோட வீடியோஸ்ல ஷேர் பண்ணுறேன். இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. சோ சைடுல வர்ற பாலாடை எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து mix பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லாவே வத்திருச்சு. இதுல நான் ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கறேன். பேக்கிங் பவுடர் இல்லனா நீங்க பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். சோ இத சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இத நான் கொதிக்க விட போறேன். இந்த கண்டென்ஸ் மில்க்க நீங்க ஒரு கண்ணாடி ஜார்ல ஸ்டோர் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா 1 मंथ வரைக்கும் கேடாது. கொஞ்சமா லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கனாதான் ஆறனதுக்கு அப்புறம் நமக்கு கரெகட்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சோ நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிறேன். இப்போ பாத்தீங்கன்னா கண்டென்ஸ் மில்க் ரெடி ஆயிருச்சு. சோ பாத்தீங்கன்னா நான் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு. சோ இன்னும் கொஞ்ச நேரம் இத நான் வெளிய வச்சிருந்தேனா இன்னும் இது வந்து நல்ல திக்கா நமக்கு கிடைச்சிரும். இது ஆறனதுக்கு அப்புறம் ஃபிரிட்ஜ்ல இத ஸ்டோர் பண்ணி நம்ம வெச்சுக்கலாம். நம்ம கடையில வாங்குனோம்னா என்ன நமக்கு டேஸ்ட் கொடுக்குமோ அதே அளவு டேஸ்ட் நம்ம வீட்லயே ஈஸியா செய்யலாம். நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க.